ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்கள்டெல்லாம் பேசணுமே, அக்கா தங்கச்சிமார்கிட்ட பிள்ளைங்கள்டெல்லாம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. ஒரு வாரமாக பார்த்துருப்பீங்க, நான் வந்து எந்த வித ஒரு வீடியோவும் போடலை. ஏன்னா அவ்வளோ பிஸி, ஒர்க்லேயும் சரி, அதுக்கப்புறம் பர்சனலாகவும் கோர்ட்டு கேஸுன்னு அதுக்கு அலைஞ்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கவுன்சிலிங், இயர் பை இயர் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க நண்பர்களே. அதில் வந்து நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிறதுனால செகண்ட் பிளேஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து பிளைண்டு, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து எங்களுக்கு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக அந்த இராணுவத்தில் உள்ளவங்களுக்கு, விடோஸ்க்கு, இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து ப்ரியாரிட்டி உண்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வேலை பார்க்குற ஸ்கூலில் 8 வருஷமாக வேலை பார்க்குறேன் நண்பர்களே. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்து வீட்டு பக்கத்தில், அதாவது வீட்டு பக்கத்தில் மீன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ், 1/2 hour அந்த டிஸ்டன்ஸ்லையாவது வந்து நம்ம போயிட்டு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிளேஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மனசு வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து நாம் வீடு பார்த்து இருக்கலாம் அப்படின்னாலும் நான் என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் வந்து நம்ம இன்னொருத்தங்கள தான் சார்ந்திருக்கணும். இப்போ கடைக்கு போகிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுறது, அந்த மாதிரி வந்து நிறைய வேலைகள் வந்து இப்போ நம்ம வீட்டில் அப்படின்னா சொந்த வீட்டிலனா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வசதிகளும் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். பட் வெளியே வந்து கிராமங்களில் அது வந்து வாடகைக்கு நம்ம எடுத்து தனியாக வந்து இருக்கிறதுங்கிறது கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு அதுவும் பக்கத்துலேருந்து பண்ண முடியலை. போன்லாம் வந்து தேஞ்சு வீக்காக இருக்கிறனால கண்டிப்பாக பக்கத்தில் கிடச்சா தான் நம்மளுக்கு நல்லது. பைக் ஓட்டுறதையே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வந்து போனேன். நியர்பையில் ஒரு 1/2 hour ட்ராவலில் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தெரியும் எங்களுக்கு. அவங்க ரிட்டையர்டான ஸ்கூலு, அது இருந்துச்சு ஒரு ஸ்கூல், ஆத்தூர் அப்படின்னு ஒரு ஸ்கூல் பார்த்துக்கோங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து எல்லா துறையிலையும் காசு 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 அப்படின்ன மாதிரி ப்ரியாரிட்டி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காசுக்கு வந்து விற்றுறாங்க. காசுக்கு விற்றுட்டு இதை விடையும் ரொம்ப இன்டீரியராக உள்ள பிளேஸ் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கை பேருக்கு வந்து நடத்தி முடிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப மன உளைச்சல், உடல் உளைச்சலும் சரி மன உளைச்சலும் சரி ரொம்பவே வந்து கஷ்டமாகுது. ஏன்னா டிசேபிள் பர்சன்ஸுக்கு வந்து அவங்களுடைய நியர்பையில் வந்து வேக்கண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ இருக்குது. ஆனால் ஜிஓ இருந்தாலும் எந்த ரூல்ஸையும் யாரும் வந்து என்ன பண்ண போகிறதில்ல, ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் வந்து என்ன நடக்குனா கண்டினியூவாக வந்து நடந்துகிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க நண்பர்களே. நானும் 8th வருஷம் ஆகிப்போச்சு. சரி, இதே மாதிரி இருக்கிற டிஸ்டன்ஸில் உள்ள ஸ்கூலுக்கு ஏன் போகணும் அப்படின்னே வந்து இங்கே இருக்கேன். இன்னொன்று, போகிறதுக்கு உடம்பு, அதாவது நம்மளுடைய ஹெல்த் வைஸில் போகணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூல் ரொம்பவே வந்து ஒரு, அதாவது 8 வருஷம் அப்படிங்கும்போது நம்ம நம்மளுடைய சொந்த வீட்டில் நம்ம பழகிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோடையும் சரி, அந்த பிள்ளைல 6th நம்ம பார்த்துட்டு வருவோம். 6th நம்ம எடுக்கட்டையாலையும் நான் 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுற பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த பிள்ளைலலாம் பார்த்துட்டு வரும்போது அது நம்மகிட்ட வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வளர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. போகிறதுக்கு மனசு இல்லாமல் தான் முக்கவசி போகிறது. இருந்தாலும் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் பக்கத்தில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறது தான். இப்போ கிடைக்கல அப்படின்னே அடுத்த மனசை தேத்திக்கிட்டு சரி நம்ம பிள்ளைகள வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்டை நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன், நேற்று ஒரு வாரத்தை வந்து நான் கவுன்சிலிங் போகிறேன்னு சொல்கிறக்குள்ளே பிள்ளைங்க, டீச்சர் நாங்களாம் முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போங்க டீச்சர், போங்க டீச்சர் அப்படின்லாம் சொல்லி அவங்களுடைய பாசம் அது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் முடியாதவங்களுக்கு பக்கத்தில் பிளேஸ் இருக்கிற பட்சத்தில் எங்களை வந்து ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டு எடுக்க விட்டுட்டு எங்களுடைய பிளேசஸ் வந்து இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேல்னாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மூலியமாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக வந்து தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கேன். எங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நியர்பையில் உள்ள பிளேஸை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய பிளேசஸ் இருக்கும்ல அதை வேணால் நீங்கள் அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிவிட்டு போங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்குது. 7 வருஷம் 8 வருஷம் வந்து ஒரு தூரமாக லாங்காக இருந்துட்டு பக்கத்திலே வர முடியலை. இன்னும் நம்ம எப்போ தான் வருவோமோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வந்து ரொம்ப அந்த உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கூட கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பக்கத்தில் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம கோச்சிங்லாம் வந்து எடுக்கலாம் பிள்ளைகளுக்கு, பக்கத்தில் பைக்லேயே போயிட்டு வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்போது. இது பாருங்கள், போய் இப்போ இந்த வாரம் முந்தானது செவ்வாய்க்கிழமெல்லாம், நேற்று தானே செவ்வாய்க்கிழமை ரெகுலராக வர வேண்டிய பஸ்ஸு வந்து வரல.
ஸோ என்ன பண்ண வேண்டியது, திருப்பி இங்கே இருந்து பைக்கை எடுத்துட்டு அடுத்த பஸ்ஸில் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அசால்ட்டாலாம் நாங்கள் ஒரு நாளுமே இருந்தது கிடையாது. உடனே இங்கேருந்து தூத்துக்குள்ளேருந்தே நான் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுற அந்த பைக்கை எடுத்துட்டு அங்கே வரைக்கும் வளநாடு வரைக்கும் திருப்பி அங்கேருந்து எங்கள் ஸ்கூல் வரைக்குமே 1.5 மணி நேரம் டிராவலில் ஃபுல்லாக பைக்கில் வந்து போயிருக்கு. திருப்பி மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்னில் வந்து ஈவினிங் வரும்போது எவ்வளோக்குள்ள ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனுக்கே வந்து உடம்பு அவ்வளோக்குள்ள கஷ்டப்படும் போது, ஹெல்த் வைஸ்லேயும் சரி அதுக்கப்புறம் உடல் வயசுலேயும் நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கும்போது அந்த பின்னால் உள்ள பேக்கில் வந்து அந்த போனு அந்த உட்கார்ந்துருக்க பேசி எல்லாமே அவ்வளோக்குள்ள பெயினாக இருக்குது. மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு கண்டிப்பாக எங்களுக்கு அடுத்த வருஷமாகுது, எங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு எங்கள் பிளேஸை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு உங்களை மறுபடியும் இன்னொரு தடவை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். ரொம்பவே நேற்று பைக்கில் வந்து ரொம்பவே டயர்டு. திருப்பி இன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு ஒன்றுமே பிளேஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் ரொம்ப வந்து வேதனையோடு தான் நண்பர்களே வந்து நான் வந்து இருந்துட்டுருக்கேன். அப்புறம் நிறைய பிளேயருக்கு வந்து ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த வாசிக்கிறதுக்கு அதை சூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இல்லை. உண்மைக்குமே சொல்கிறேன் ரொம்ப 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 டயர்ட்னா அப்படி ஒரு டயர்டாக இருக்குது உடல்நிலை. அதனால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து இந்த வாரத்தில் டைம் கிடச்சா இல்லைனா அதுக்கப்புறம் டைம் கிடச்சா சொன்னபடி உங்களுக்கு வந்து நான் வந்து அதை எல்லாமே பார்த்து அதற்கான பரிசு தொகையை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன். வீடியோவை வந்து என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து வந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச டைமில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா. எனக்காக நீங்களும் சீக்கிரமாக வந்து பக்கத்துலேயே வந்து அடுத்த வருஷம் கிடச்சி நான் பக்கத்துலேயே உள்ள ஒரு ஸ்கூலில் வந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்காக என்னுடைய நலன் விரும்புகள் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது, நம்ம மற்றவங்களுக்காக பண்ணும்போது, நம்மளுக்காக மற்றவங்க பண்ணும்போது அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க நண்பர்களே. இனியும் தொடர்ந்து வந்து என்னுடைய பிள்ளைங்கள் கூட நான் பயணிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலில் வந்து மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பாக மறுபடியும் நான் என் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் போகிறேன். இருந்தாலும் பக்கத்தில் வரணும்னு ஆசை இருக்குது. நாளுக்கு நாள் நம்ம வந்து அது என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளை ஆகிட்டே போக முடியாதுல்ல. என்ன நம்ம வந்து நம்ம மனசை வந்து எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கூடணும், சின்ன பிள்ளையாக ஆட்டிடியூடாக வந்து நம்ம வச்சுக்கணும். ஆனால் நம்ம உடல்நிலை வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது. நோய்கள் இதெல்லாம் வரும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இருந்தாலும் நம்ம மனசை இதாக வச்சுக்கிட்டு இன்னுமே வந்து நம்ம பக்கத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம அந்த சர்வீஸை வந்து கரெக்டாக நல்லா இன்னும் மேன்மேலும் சிறப்பாக பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நண்பர்களே. அப்புறம் வேற என்ன சொல்ல, எப்பவும் போல் வழக்கமாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். அந்த ஸ்டோரி வந்து இன்றைக்கி வந்து டக்குன்னு எனக்கு யோசனை வரல. இருந்தாலும் ஒரு ஸ்டோரி சொல்லணுமா, யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு மொக்க காமெடின்னு சொல்லலாம் சரியா. ஒருத்தவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்காங்க, உன்னுடைய கெரியர்லேயே நீ எதடா ரொம்ப முக்கியமாக வந்து நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. அது என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா. கொஞ்சம் உங்களுக்கே வேலை கொடுக்கணும்ல, ஸோ அதை வந்து சொல்லுங்கள். சோர்ந்து போகாது இது மாதிரி பா. சரி ஓகே நண்பர்களே, இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு தம்பில்ல. நாளைக்கு வந்து ஸ்னேகாவுக்கு வந்து பர்த்டே, ஸோ அவளுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் விஷஸை வந்து நான் இதுலேயும் உங்களுடைய சார்பாகவும் ஜெயஸ்ரதி அம்மா சார்பாக நான் இதில் வந்து என்னுடைய விஷஸை சொல்லிக்கிறேன். நீங்களும் அவளுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிங்க. அதுக்கப்புறம் சீக்கிரமே வந்து ஸ்னேகன் போட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து சேல் நம்ம அதில் என்ன பண்ணுறது சேல், அதாவது சாரீஸ் மட்டுமா வேறு என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாஸையும் வந்து நீங்கள் அதில் சொல்லுங்கள் ஓகேவா நண்பர்களே. அடுத்து இன்னொரு கலெக்ஷன்ஸ், இன்னும் நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து நிறைய இன்னும் போடணும்னு என்னுடைய மைண்ட் செட்டில் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஜெயஸ்ரதி அம்மா. ஸோ டயர்டு, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கப்பா. அப்புறம் வந்து தைராய்டு இருக்குல்ல நண்பர்களே, அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதா பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு வந்து தைராய்டுக்கு வந்து இப்போ நான் வந்து டேப்லெட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏதாவது கை மருந்து தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதையுமே வந்து மெசேஜில் எனக்காக சொல்லுங்கள் ஓகேவா. ஓகே, பாய், டாடா.